ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் நேர்மைப்பொழுது 3:30 ஒலி ஏடு. இன்றைய நிகழ்ச்சிகள் நாகஸ்வர கலைஞர் டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் பங்கு கொண்ட நேர்முக நிகழ்ச்சியினை வழங்குகிறோம். 1961 ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. உடன் உரையாடியவர் டி சங்கரன் அவர்கள். ராஜரத்னம் பிள்ளை நமஸ்காரம். பெரிய கேள்வி கேட்க போறேன் இன்னைக்கு. என்ன? நம்ம சங்கீதத்துல கர்நாடக பாணி கர்நாடக பாணி எல்லாம் பேசிக்கிறாங்களா இல்லையா? ஆமா. அதை பத்தி உங்களுடைய அனுபவத்தை ஒட்டிய அபிப்பிராயத்தை இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். சரி, கர்நாடக பாணி என்றால் என்ன? அது எந்த ஊரில் பிறந்தது? யார் கையாளும் சங்கீதம் கர்நாடக பாணி? இந்த பாணியின் அம்சம் என்ன, லட்சணம் என்ன? இதை போன்ற கேள்விகள் மிகவும் சுலபமான கேள்விகள். நான் கேட்டுட்டேன், நீங்க சொல்லுங்க. தானே ஏன் தெரியுமா? அவைகள் பதில் இல்லாத கேள்விகள் என்றும் சாசுதமாக கேள்வி ரூபமாகவே இருக்க வேண்டியவை அவை என்று எனக்கு தோன்றுகிறது. என்னைக்கும் வரும் கேள்வியாக இருக்கும். ஆமா, இருந்தாலும் நிதண்டாபாதமாக ஒரு பிரச்சனையை கிளறிவிட்டால் எப்போதாவது ஒரு விடை கிடைக்காதா என்ற நம்பிக்கையில் நமது சங்கீதம் லட்சணத்தில் பிரசித்தம் பெற்றது. சந்தேகம் என்ன இருக்கு? கணக்கற்ற மகான்கள் லட்சண கிரந்தங்களையும் சாஸ்திர கிரந்தங்களையும் எழுதி வச்சிருக்கிறார்கள். சாஸ்திரத்தை குறைக்கிறது நமக்கு. கர்நாடக பாணியை பற்றிய வர்ணனை ஏதாவது கிரந்தத்தில் கிடைக்குமானால் இந்த பிரச்சனை ஏற்பட நியாயமில்லை. நான் கேட்க போறேன், ஏதாவது புதுசு தாங்கி படிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு சின்ன விஷயம், நம்முடைய சங்கீதத்தை கடவுள் அம்சமாக போற்றுகிறோம். இது நாத உபாசனை. ஈஸ்வர அம்சம் பொருந்தியது என்றால் ஆதி அந்தமற்றது. அதாவது நம்ம சங்கீதம் ஒரு கடவுள் அம்சம். ஆட்சேபனை என்ன? ஆனால் அபசுரமும் அவலயமும் எப்படி தேவதா அம்சம் ஆகக்கூடும் என்றால், தேவதைகளிலே துர்தேவதைகளும் மீச கிரகங்களும் இல்லையா? அந்த ரகத்தில் இவைகளை சேர்க்கலாம். ஆதி அந்தமில்லாத நாத உபாசனையில் பாணி என்ற பாகுபாடுகள் ஏற்பட காரணமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. சங்கீதம் கலையாக அனுஷ்டானத்தில் வரும்பொழுது அது ஒருவித தர்மமாக விநியோகமாகிறது. அதாவது சங்கீதம் ஒரு சாஸ்திரத்திலிருந்து இப்ப கலையா நீங்க பேசுறீங்க. தொழில் தர்மம் கச்சேரி தர்மம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதத்தில் பாணி என்ற பொருளுக்கு சாஸ்திரமும் இல்லை, லட்சணமும் இல்லை. அப்படின்னா பாணின்ற ஒரு கருத்து எங்க இருந்து உற்பத்தி ஆயிருக்கணும் என்று உங்களுக்கு தோணுது? இதுதான் இன்று நான் விளக்க வேண்டிய பிரச்சனை என்று நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க தான் விளக்கணும். இந்த வார்த்தை பாடகர்களை விட ரசிகர்களுடைய சொத்து என்று சொல்லலாம். பாணி பாணின்ற ஒரு வார்த்தையை ரசிகர்கள் கலப்பி விட்டுருக்காங்க. ஆமா, அவர்கள் இத்த பேராக இருக்கலாம். காலம் இடம் ரசிகர்களுடைய மனோபாவம் இவைகளால் உருவாக்கப்பட்ட பாடும் முறைகள் தான் வெவ்வேறு பாணிகள் என்று நாமகரணம் சூட்டப்படுகின்றன. அதாவது காலத்து காலம் வேற காலம் ஒரு பாணி மாறும், இடத்துக்கு இடம் மாறும், ரசிகர்கள் மாற மாற அதுவும் மாறும்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் என்ன விளக்கி சொன்னா தான் புரியுங்க நம்ம போனவங்களுக்கு. முதலில் காலத்தை எடுத்துக்கொள்வோம். முன்காலத்தில் சங்கீத கச்சேரி என்றால் சபை கச்சேரிகள் மாதிரி குறுகிய காலத்தில் நடக்காது. ஆனா இப்ப 2-3 மணி நேரத்துக்கு முடிச்சாதான் சௌகரியப்படும். இப்ப காலத்தினுடைய கோலம் அது. வித்வான்கள் தாங்கள் சாதகம் செய்த சிறந்த ராகத்தை மணிக்கணக்கில் பாடுவார்கள். 4-5 மணி நேரம் பாடினாலும் அலுப்பு தட்டாமல் இருக்கும். நாதஸ்வரத்திலோ விடிய விடிய ஒரே ராகத்தை ரஞ்சகமாக வாசித்த வித்வான்கள் உண்டு. நானும் வாசித்து இருக்கிறேன். அந்த காலத்தில் ரசிகர்கள் நீண்ட நேரம் கச்சேரிகளை அனுபவித்து ஆனந்தப்படும் மனோபாவம் பெற்றிருந்தார்கள். ஆகையால் மிகவும் சவுக்க காலத்தில் பல்லவி பாடுவது, ராக ஆலாபனையில் நீண்ட நேரம் விநியாசம் செய்வது, இம்மாதிரி முறை அல்லது பாணி பிரபலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது குறுகிய நேர கச்சேரிகளில் சங்கீதத்தின் அழகை ரசிக்க வேண்டும் என்ற மனோபாவம் ஜனங்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப பாடும் பாணியும் மாறி வருகிறது அல்லவா? காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல ஓயாம வாசிச்சாங்க பாடினாங்க, ஓயாம கேட்டாங்க. இப்ப காலம் மாறி போச்சு, சுருக்கமா கேட்டு சுருக்கமா சந்தோஷப்படணும்னு ஒரு ஆசை. அப்படின்னா ரசிகர்கள் வந்து காலத்துக்கு காலம்
கண்டிப்பா மாறி ஆகணும்னு சொல்றீங்க நீங்க. மாறிக்கொண்டு தானே வருகிறார்கள். அவர்களுடைய மனோபாவம் மாறுகிறது. ஆனால் ரசிகர்களை இரு வகையாக பிரிக்கலாம். ரெண்டு சார் ரசிகர். ஆமா. அதாவது சங்கீத லட்சணத்தை தெரிந்து குற்றம் குறைகளை ஆராய்ந்து விவகாரத்துடன் ரசிப்பவர்கள் ஒரு ரகம். லட்சண சுத்தத்தில் இவர்கள் நோட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் குற்றம் எங்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு எல்லா சகலமும் தெரியும். குற்றங்கள் வரும்போது ரொம்ப அவங்களுக்கு சமமா இருக்கும், சந்தோஷம் படுவாங்க. குற்றம் வராதான்னு எது எதிர்பார்க்கிற வாழ் உண்டு. ஆனால் லட்சிய ஞானமாக ரசிக்கும் ஜனங்கள் தான் பெரும்பாலோர். இப்பொழுது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. திருச்சி சில காலத்திற்கு முன்பு மலைக்கோட்டை கும்பாபிஷேகம் நடந்தது. அப்பொழுது ஏற்பட்ட சம்பவம், சுவாமி புறப்பாடாகி விட்டது. ஊர்வலத்தில் மதுரை ஸ்ரீமான் நாதஸ்வர வித்வான் பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருந்தார். நாட்டை நல்லாரி எல்லாம் வாசித்து முடிந்தவுடன் ராக ஆலாபனையை தொடங்கினார். மண்டை விளக்கு அதுதான் அந்த கேஸ் லைட்டு, அதை தூக்கி கொண்டிருந்த ஒரு கூலியால் பலே பொன்னுசாமி இன்று நாட்டை புரிஞ்சி தூக்கி விட்டாரே. பெரிய ஞானஸ்தர் சார் அவர். பல ஊர்வலங்களில் மண்டை விளக்கு தூக்கும் பொழுது நாகசுரம் கேட்டு கேட்டு இந்த ரசிகன் அடைந்துள்ள ஞானத்தை நினைக்க நினைக்க நமக்கு சந்தோஷம் பொங்குகிறது அல்லவா? அவர் லட்சண ஞானஸ்தரா? லட்சிய ஞானஸ்தர். பொன்னுசாமி பிள்ளை லட்சண வித்வான், மற்ற வித்வான்களின் மதிப்பையும் பெற்றவர். ஆனால் விளக்கு தூக்கும் அந்த ரசிகனின் மதிப்பை அவர் கேட்டிருந்தால் அவர் பிரமாதமாக சந்தோஷப்பட்டிருப்பார். இம்மாதிரி லட்சிய ஞானம் உள்ள ரசிகர்கள் எளிதில் புரிந்து கொண்டு ஆனந்தப்படும்படி பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் வாசித்தார் என்றால் அது அவருடைய பிரத்யேக பாணி என்று கூட நான் சொல்லுவேன். லட்சண ஞானத்தோட ரசிக்கும் ஜனங்களுக்காக பாடும் முறையும் உண்டு இல்லையா? ஆமா. யார் பாடும் முறையிலும் இருவித ரசிகர்களுக்கும் விருந்து கிடைக்கும் என்பது என் அபிப்பிராயம். அதாவது லட்சண ஞானத்தாளுக்கும் விருந்து உண்டு, லட்சியமா கேட்டு சந்தோஷப்படுறவங்களுக்கும் விருந்து உண்டு. அளவு வித்தியாசப்படலாம். ஆனா இவங்க அறிவுக்கு தகுந்தபடி இவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க அறிவுக்கு தகுந்தபடி அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் லய கச்சேரிகளுக்கு, அதாவது உதாரணமாக தவில் கச்சேரிக்கு பொது ரசனை ஏற்படுவது கஷ்டம், ரொம்ப பயிற்சி வேணும். ஆமா. லய விநியாசத்தை கேட்டு அதில் பிரஜை உள்ளவர்களே அதை பூர்ணமாக ரசிக்க முடியும். ஆனால் லட்சண ஞானஸ்தரானாலும் சரி, லட்சிய ஞானஸ்தரானாலும் சரி, சங்கீதத்திலிருந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பது இனிமை, சௌக்கியம், யமகம், இன்பம், சுகம். ரசிகர்களின் மனோபாவம் பல வகைப்பட்டதாகையால் யார் யார் எவர் பாடும் முறையில் தாம் எதிர்பார்க்கும் இனிமையை காண்கிறார்களோ அந்த முறையை ஒரு தனிப்பாடி என்று அழைக்கிறார்கள். இடத்தை ஒட்டியும் சங்கீத பாணி உருவாகுது. நீங்க சொல்றீங்க இல்லையா, மனுஷாளுக்கு மனுஷால் வித்தியாசப்படுது. இடத்துக்கெல்லாம் ஊருக்கு வரும், தேசத்துக்கு தேசம், தேசாச்சாரத்தை பொறுத்து அதுவும் வித்தியாசப்படலாம்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அந்த பிரச்சனைக்கு தான் இப்பொழுது நான் வர்றேன். இதை விளக்க என் சொந்த ஜில்லாவை எடுத்துக்கொள்வது நலம். தஞ்சாவூர் ஜில்லாவை? ஆமா. பொதுவா சங்கீதத்துக்குன்னா அந்த ஜில்லாவை தான் பத்தி பேசணும். ஆட்சேபன் என்ன? சங்கீதத்தின் இனிமை, சௌக்கியம், இன்பம், சுகம் இவைகளை தஞ்சாவூர் பிராந்தியத்தில் அடையலாம் என்பது லட்சண லட்சிய ரசிகர்களின் முடிவு. சங்கீதத்தை உற்பத்தி செய்த திருமூர்த்திகளாகிய ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ சாமா சாஸ்திரிகள், ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆகிய சிறந்த சாகித்ய கர்த்தாக்கள் ஜீவித்த புண்ணிய பூமி அல்லவா அது? அதுவும் அல்லாமல் தஞ்சாவூரிலேயே சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேலு என்ற பெரிய வித்வான்கள், இந்த நட்டுனார் பரம்பரையின் ரொம்ப பிரபலமா சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அவர்களைத்தான் குறிப்பிடுகிறேன். கணம் கிருஷ்ணயர்வார், கோபாலகிருஷ்ண பாரதி, சுப்பிரமணியர் அவர்கள் ஆகிய சாகித்ய கர்த்தாக்கள் வாழ்ந்த இடம் அல்லவா எல்லாம் இந்த பொன்னான்கள் தஞ்சாவூர்ல வந்து. அதாவது திருச்சி தாண்டி மாயவரத்துக்கு உட்பட்ட காவிரியைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். மகான்கள் பக்தியை வளர்க்கும் ஆக்கத்தில் சங்கீதமும் கலையாக வளர வசதி ஆயிற்று. சங்கீதம் வளர்த்தாங்க, பக்தியை வளர்த்து வந்திருக்காங்க கூட. ஆமா. இந்த பிராந்தியத்தில் கோயில்கள் நூற்று கணக்கில் உள்ளபடியால் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் போன்றவர்களுடன் அவர்களும் ஆதரவு கொடுக்க முன் வந்தன. சங்கீதத்தை உண்டாக்கி விட்டாங்க, இத மகாராஜாக்கள் ஆதரிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. சேப்பானாபுரம் சரபோஜி மகாராஜா போன்ற பிரபுக்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவும் தவிர
எட்டையாபுரம் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், சேதுபதி சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம் ஆகியவற்றின் ஆதரவும் பிரசித்தம். இவைகளையும் தஞ்சாவூர் பிராந்தியத்தில் கணக்கெடுத்தலே உசிதம். இந்த சமஸ்தானங்களிலும் தேவாலயங்களிலும் ஆயிரக்கணக்கான வித்வான்களும் முக்கியமாக பெரிய மேளமும் சின்ன மேளமும் சங்கீதத்தை வளர்த்த பெருமை ஆச்சரியத்துக்கு உரியதாகும். இந்த சங்கீதத்தை இவங்க ஆதரிச்சாங்கன்னா இதை வளர்த்தவங்க பெரிய மேளம் சின்ன மேளம். ஆமா, ஏனென்றால் அந்த காலத்தில் பிரபுக்களின் முன்னிலையிலும் மேடைகளிலும் நடக்கும் சங்கீதத்தை கேட்க வசதி பெற்றவர்களின் எண்ணிக்கை நூற்று கணக்கில் தான் என்று கூட சொல்லலாம். என்ன பிரமாதமா கச்சேரியா இருந்தாலும் சின்ன அவ கூட்டம் தான் சேர்க்க முடியும் அந்த காலத்துல. ஆமா, ஆனா பொதுஜனங்க என்ன கேக்குறது, சிறந்த வழிகளிலும் ஊர்வலங்களிலும் நடைபெறும் நாகசுர கச்சேரிகளை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்கக்கூடும். இது போலவேதான் பஜனை கோஷ்டிகள், பாகவத மேளங்கள், திருக்கூத்துகள், நாடக கோஷ்டிகள் எல்லாம் சங்கீதத்தை பரப்பி வந்தன. ஆகையால் எந்த மேடைக்கும் கர்நாடக சங்கீதம் ஏற்றதாகிவிட்டது. அது மட்டுமில்லை, கர்நாடக சங்கீதத்திற்கு ஒருவித சகிப்புத்தன்மை உண்டு. அதனால் தான் அந்நிய சம்பிரதாயங்களாக தோன்றும் போக்குகளும் கர்நாடக சம்பிரதாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லாத்துக்கும் அது இடம் கொடுக்கும். இடம் கொடுக்கும். பிரிட்டிஷ் தேசிய கீதத்தின் வர்ணமிட்டு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த காட்சியின் ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டு. ஆமா, அந்த வர்ணமிட்டில் தீட்சிதர் சாகித்யம் அமைத்துக் கொண்டு கர்நாடக சம்பிரதாயத்திற்கு ஒரு புதுமையை உண்டாக்கவில்லையா? அந்த வர்ணமிட்டு அமைச்சு ஒரு கீர்த்தம் பண்ணி விட்டுருக்காரு அவரு. மேலும் நம்முடைய சங்கீத கலை வளர்ச்சியில் அரிகதா காலட்சேபத்திற்கு ஒரு முக்கிய ஸ்தானம் உண்டு. சாகி, பிண்டி, அபம் போன்ற மகாராஷ்டிர சம்பிரதாயங்களை சுவீகாரம் செய்து கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு விறுவிறுப்பு தரவில்லையா? நமது சம்பிரதாயத்தில் ஜாவளிகளுக்கு பிரத்யேக பெருமை இல்லையா? ஜாவளிகளுக்கு என்ன பிரத்யேகம்? அதுக்கு வந்து சாஸ்திரம் வந்து அவ்வளவுதான் ஒத்துக்க மாட்டேங்க நீங்க. ஆனா ரொம்ப சிறந்த அதில் பாணியும் சுற்றுவரமும் இருந்தா ஏன் ஒத்துக்கொள்ள முடியாது? அதுல ருச்சி உள்ளதை மாத்திரம் எடுத்துட்டு குத்தம் குரலை விளக்கி விடுறது. ஆமா, அது ஒரு கர்நாடக சங்கீதத்துல ஒரு குணம். அது இந்த அன்னம் பால் சாப்பிடுறது. இப்படி பல ரகங்களையும் சேர்த்து உருவாக்கி ஒவ்வொரு மார்க்கத்தில் உள்ள இனிமையின் சிகரத்தை பிடித்து அதை தனக்குள்ள சுவீகரித்துக் கொண்ட பாணியையே ரசிகர்கள் கர்நாடக பாணி என்று கொண்டாடுகிறார்கள். எந்த பாணியிலிருந்து அதை சேர்த்து உங்களை போல ஒரு வித்வான் அதை பிரயோகம் பண்ணிவிட்டு அது கர்நாடக பாணி. சுத்தரமாக இருந்தாரே கர்நாடக பாணி தானே. சரி, தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள சங்கீத ஆதரவே இப்பாணியை உருவாக்கியது என்பது ரசிகர்களின் அபிப்பிராயம். இதை ஒட்டி அவர்கள் தஞ்சாவூர் பாணி என்று கூட பெயரிட்டு அழைக்கிறார்கள். தஞ்சாவூர் பாணினாலும் ஒண்ணுதான், கர்நாடக பாணினாலும் ஒண்ணுதான். அப்படின்னா கர்நாடக பாணின்னு சொல்லும் முறை தஞ்சாவூர் பிராந்தியத்துலதான் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க நீங்க? ஆமா, அதுதான் என்னுடைய திட்டமான அபிப்பிராயம். தலைமுறையாக வித்யுத் கோஷ்டிகளை கணக்கிட்டு பாருங்க. அதாவது நம்ம தஞ்சாவூர் பிராந்தியத்தில் இருந்த வித்வான்களை சொல்றீங்களா நீங்க? ஆமா, திருக்கோடிச்சாவூர் கிருஷ்ணகிரி அவர்கள், திருச்சி கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள், கும்பகோணம் சரபசாஸ்திரிகள், தஞ்சாவூர் கிருஷ்ணபாகவதர், கும்பகோணம் அழகநம்பி பிள்ளை, புதுக்கோட்டை மாமுண்டியா பிள்ளை, புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தியா பிள்ளை, தஞ்சாவூர் நாராயணசாமி அப்பா, தஞ்சாவூர் ஸ்ரீமதி உவனை தனம்மாள் அவர்கள், மதுரை நாதசுரம் பொன்னுசாமி பிள்ளை அவர்கள், மன்னார்குடி சின்னப்பச்சிரி பிள்ளை, மடேச பிள்ளை அவர்கள், செம்பன்னார் கோவில் ராமசாமி பிள்ளை அவர்கள் என்று அடித்துக் கொண்டே போகலாம். எந்த பெரிய வித்வானா இருந்தாலும் பார்த்தோம்னா தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்தவங்க. ஆமா, தஞ்சாவூர் ஜில்லாவில் ஓடும் காவேரி தண்ணீரில் ஊறினால்தான் நல்ல சங்கீதம் வளரும் என்று சொல்லுகிறார்களே, அதில் சந்தேகமே இல்லை. இதில் தராதரம், உயர்வு தாழ்வு ஏற்படுவது சூழ்நிலை, தேசாச்சாரம், குருகுலவாசம், தலை எழுத்து ஆகியவற்றையும் பொறுத்திருக்கிறது. ஓஹோ, கர்நாடக பாணியை வளர்த்த வித்வான்கள் இவர்கள் என்று சொல்லாமல்லவா? சந்தேகம் இல்ல. கர்நாடக பாணிக்கு சிகரமாக விளங்கிய உனை தனம்மாள், திருக்கோடிச்சாவூர் கிருஷ்ணயர் இருவரிடமும் சிக்கை சொல்லிக் கொள்ளும் பாக்கியம் எனக்கு வெகுவாக கிடைத்தது. ஸ்ரீமது தனம்மாளை கர்நாடக சங்கீதத்தின் உயிர் நாடியாக உலகம் போற்றியுள்ளது. மிகவும் நடமாட்டத்தில் உள்ள நமது தோடி ராகத்தையும் வடநாட்டிலிருந்து நாம் ஸ்வீகாரம் செய்து கொண்டுள்ள காப்பி ராகத்தையும் தனம்மாள் கையாண்டுள்ளதை கேளுங்கள். அதில் ஒரு தனி சிறப்பு இருப்பதை உணரலாம். திருக்கொடிச்சாவூர் கிருஷ்ணய்யர் தான் சகானா அல்லது வேகடா வாசிக்கும் பொழுது அடிக்கடி சொல்வார், நான் இப்பொழுது வாசிப்பது என்ன தெரியுமா, தனம்மாளின் சொத்தப்பா என்ற பெருமை அடித்துக் கொள்வார். வாசிக்கிறப்ப சொல்லிக்காராக்கம். சரபசாஸ்திரிகள்
பைரவிதான் பைரவி என்று தனம்மாள் சர்வசாஸ்திரிகளை நினைந்து மனகம் மனம் உருகுவார்கள். கோவிந்த சாமி பிள்ளைக்கு தனம்மாள் கொடுத்த சர்டிபிகேட் கவனிக்கத்தக்கது. சங்கீதம் கேட்பதிலே தம்பிக்கு மிஞ்சித்தான் என்று அம்மா சொல்லுவார்கள். அதாவது பாடுறதுல வாசிப்பதில் எவ்வளவு திறமையோ அவ்வளவு கேட்கறதுல கூட திறமை இருக்கணுங்கிறீங்க நீங்க. ஆமா, ஞானம் இருந்தால் தானே கேட்க முடியும். தனம்மாளை கடவுளாக பூசிப்பவர் பிள்ளை. ஆனால் ஒரு நாடகம் கூட பார்க்க தவறமாட்டார். நீங்க சொல்ற வேடிக்கை எல்லாம் இருக்கு. முதல்ல வந்து சங்கீதம் ரொம்ப இதா கேட்பாருங்கிறீங்க, அப்புறம் நாடகம் மேடைக்கு போட்டீங்களா? சாதாரணமாக காலஞ்சென்ற எஸ்சி கிட்டப்பா அவர்கள் நாடகத்தை ஸ்ரீமான் கோவிந்தசாமி பிள்ளை அவர்கள் ஒரு நாளாவது நாடகம் பார்க்க தவறமாட்டார். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றீங்க நீங்க? அவரை பத்தி சொன்னீங்க, உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்க கேட்பீங்களா? நான் கிட்டப்பா இருக்கிற இடங்களெல்லாம் நானும் இருப்பேன். நீங்களும் அதே கோஷ்டி? ஆமா, சந்தேகமே இல்லை. பார்சி நாடக பாட்டுகளையும் ரசிப்பார். ஆனால் கிட்டப்பாவின் இடத்தில் எந்த விதமான அவசரமும் ஒரு நாளும் நாங்கள் கேட்டதில்லை. உங்களுக்கு என்ன வேலை அவசர இடத்துல? ஆகையினால் அவரு ஒரு வித்வானுடைய பெரிய வித்வானுடைய சாப்தாவில் அவர் இடம்பெற்றவரே என்றுதான் நாங்கள் கருதி வந்தோம். அதனால மேடை பாட்டானாலும் சரி, எந்த மேடையிலிருந்து பாடினாலும் அது இனிமையா போச்சுன்னா அது இந்த பெரிய வித்வான்களை ஆதரிச்சு தன்னுடைய கலையில ஸ்வீகாரம் எடுத்துட்டு அதை கையாளுவாங்க. ஆனா அதுல ஒரு நல்ல பிடி வந்தது, அதை நாங்க பிடிச்சு எடுத்துக்கோம். அதை நீங்க தேடி கையாடுறதுக்கு சாய்க்கவே மாட்டீங்க நீங்க? மாட்டோம். சுஸ்வரத்தை தேடி பிடிச்ச ஒரு நாளும் சாய்க்க மாட்டாரு. உங்களாட்டமா வரும். ஆனா அவர் பக்கவாத்தியம் வச்சுக்கிறவர் பக்கவாத்தியம் பிடில் என்ற பெயரை தவிர அநேகமாக அவர் கடைசி நாளெல்லாம் தனி பிடில் கச்சேரி தான் செய்து வந்தார். அதனால இந்த அவர் கத்துன்ற இந்த கேட்ட பாணிகள் எல்லாம் அதை கொண்டு பிரயோகம் பண்ணுவார்னு சொல்றீங்க. இந்த உதாரணங்களை நான் சொல்ல வந்தது எதற்கென்றால், ரசிகர்கள் கர்நாடக பாணி என்று பெருமைப்படும் சங்கீத முறைகள் வளர்ச்சியடைந்து அடைந்தது இந்த வித்வான்களால் தான் என்பதற்காகத்தான் சொல்லலாம். நீங்க நான் சொன்னேன். இன்னொரு சின்ன சந்தேகம்னா என்ன? ரசிகர் இந்த கர்நாடக பாணிய வாய்ப்பாட்டை மாத்திரம் மூலமாக வச்சுண்டு நிச்சயிக்கிறாங்களா, அல்லது வாத்தியில இருந்தும் நிச்சயிக்கிறாங்களா? எதுக்கு பெருமை கொடுக்குறாங்க? நீங்க வாய்ப்பாட்டு வாத்தியம் ரெண்டுத்திலையும் நீங்க வந்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவங்க, உங்களை கேட்டானா தெரியும். அது பாணி என்பது ஒருவித சங்கீத முறை தானே. வாய்ப்பாட்டா இருந்தால் என்ன, வாத்திய இசையா இருந்தால் என்ன? ஆனால் வாய்ப்பாட்டு தான் இசையில் முதல் இடம் பெற்றது என் சொந்த அபிப்பிராயம். நீங்க வாத்தியம் வாய்ச்சின் இருந்து வாய்ப்பாட்டை நீங்க போட்டது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. நானே 8 வயது முதல் வாய்ப்பாட்டு கச்சேரியை செய்து கொண்டு வந்திருக்கேன். அதனால அந்த கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். வாய்ப்பாட்டு ஞானம் இல்லாத போனால் எந்த வாத்தியமும் வாசிப்பது ஊம வாத்தியமாகத்தான் இருக்கும். உதாரணமாக நான் வாசிக்கும் நாகசுர வாத்தியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிலர் என் வாத்தியத்தை வாய்ப்பாட்டு மாதிரியே இருக்கிறது என்று சிராகித்து பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த புகழ்ச்சி தான் எனக்கு மிக்க கௌரவத்தை அளிக்கிறது. வாத்தியக்காரர்கள் வாய்ப்பாட்டு போலவே வாசிக்கிறார்கள் என்று சிறப்பு பெறுவதுதான் பொருத்தம். வாய்ப்பாட்டுக்காரர்கள் நாகதுரம் போலவே பாடுகிறார்கள் என்றால் பொருத்தம் அடையாது. உங்களுடைய அபிப்பிராயம் அப்படி? அப்படின்னா சங்கீதத்தில் முதல் ஸ்தானம் வாய்ப்பாட்டுக்கு தான் சொல்றீங்க நீங்க? ஆட்சேபனை என்ன, சந்தேகமே இல்லை. நீங்களே யோசித்து பாருங்கள். சொல்லுங்க. வாய்ப்பாட்டுக்கு கருவி பாடகனின் குரல். அதில் ஜீவன் உள்ளது, உயிர் இருக்கின்றது. வாத்தியக்காரர்களுடைய கருவி ஒரு மரம், அதற்கு உயிர் உண்டா? உயிர் இல்லாத வாத்தியம். இந்த வாத்தியங்களில் ஜீவனை நாங்கள் உண்டு பண்ணுவதுதான் வாத்தியக்காரனின் லட்சியம். உயிர் இல்லாத கருவி உயிர் உள்ள குரல் போல இசைப்பதுதான் பெருமை. முக்கியமா சொன்னா கர்நாடக பாணி ஒரு ரசிகர் பெயர். அதுக்கு ஒண்ணு சாஸ்திரமா ஆதாரமா அது புஸ்தகமா ஒண்ணும் ஏடா சவுடியா ஒண்ணும் இல்ல. கர்நாடக இவங்க கேட்டு 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 இவங்களா ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு பேரை கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு, கர்நாடக பாணின்னு. அது அவங்களுடைய மனோபாவம். ஆனா காலம் தேசாச்சாரம் வர்த்தமானம் இவர்களை ஒட்டி உருவாக்கி இருக்குது. இதான உள்ள அபிப்பிராயம் இல்லையா? ஆமா, இதுதான் கர்நாடக பாணி என்று குறுகிய எல்லையிட்டு கூற முடியாது. ஏனென்றால் நான் முதலில் சொன்னபடி இதற்கு லட்சண கிரந்தம் கிடையாது.
ஆகையால் ஒருவர் பாடும் முறையை வைத்துக் கொண்டே அது மட்டுமே கர்நாடக பாணி என்று கூறுவது கட்சி மனப்பான்மை தான் குறிக்கிறது. இந்த சவுக்கமாக பாடும் பாணி அதனுடைய அபிப்பிராயம். சவுக்கமாக பாடும் பாணி துரித மத்தியம காலத்தில் பாடும் பாணி, பிர்கா நெறிந்து பாடும் முறை, உழகும் தசவித கமுகம் உள்ள இசை, இப்படி பல வகைகள் உண்டு. ஆமா, பல சிந்திச்சு இருந்தா தானே. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வகை ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஆமா, ஆகையால் அவர்களை கேட்டால் ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த பாணியே கர்நாடக பாணி என்று சொல்வார்கள். ஆகையால் நீங்கள் முதலில் கேட்ட கேள்வியை ரசிகர்களுக்கு போடுவதுதான் உசிதம் என்று நினைக்கிறேன். எது கர்நாடக பாணி? நீங்க அவங்களை திருப்பி கேட்க போறீங்க இப்ப வேலை. உங்களை நான் ரசிகனா வச்சு நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுடைய அனுபவத்துல உங்களுக்கு பிடிச்ச பாணி எது சொல்லுங்க. என் அபிப்பிராயத்தில் சவுக்கமாக பாடும் முறையில் தான் நல்ல சங்கீதம் வெளிப்படுகிறது. ராகம் பாடுவதிலோ நாதஸ்வரம் வாசிப்பதிலோ உயரிய ஞானம் இருந்தால்தான் சவுக்க காலத்தில் பாட முடியும் அல்லது வாசிக்க முடியும். இதை ஆதாரமாக கொண்டால்தான் துரித கால பிற்காக்களை கையாளும் போது அழகுடன் அது ஜொலிக்கும். இந்த முறையை நீங்க எனக்கு குருநாதர் திருக்கோடிக்காவில் கிருஷ்ணயர் அவர்களிடம் சிச்சை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க கதையை ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் வியாகடை வர்ணம் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். வாய்ப்பாட்டா பாடம் பண்ணீங்க. ஆமா, அதுல ஒரு இடம் வரும்பொழுது தபமா கரி கரி நீத பதி கரி கரி கம பம்ம தப தனி நப சனி தரி ச பத பனி தபமா கரி கம ப. இந்த இடம் வரும்பொழுது பத பனி தாபமா கரி கம பான்னு நான் பாடிட்டேன். கைகாட்சி மர மாதிரி நீட்டா அப்படியே. ஆமா, கட்டையா அருமணி அப்படி சொல்ற மாதிரி பாடிட்டேன். உடனே இந்த புடில ஆச்சுட்டு இருந்தவரு அந்த வில்லால மூக்குல ஒரு குத்து ஒண்ணு விட்டார். அத என்ன மறக்கல நீங்க? என்னமா மறக்க முடியல. அந்த உடனே எனக்கு கொஞ்சம் கோபம் கூட கொஞ்சம் வந்துச்சு. யாரு மேல கோச்சுக்கிறது? உடனே திரும்பி பார்த்து திரும்பி பார்த்தேன். நான் என்னமா உனக்கு சொல்லி கொடுத்தேன்? முட்டையா பாடுறிய. பத பனி தரி கம பத பனி நீத மத நீத பரி த மகமரி கம பத தர அப்படின்னு அந்த வழிக்கு வந்த ஒருபாடு பலையினார். நான் அப்புறம்தான் ஒவ்வொரு சுரத்துக்கும் ராகத்துல வர்ணத்திலயோ கீர்த்தனத்திலயோ அதுல ஜீவன் இருக்கும்டா, அதை கவனிச்சு நீ பாடணும், மொத்த ஸ்வரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இத நானும் இனிமே மறக்க மாட்டேன். இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். என் இசை அனுபவத்தினால் நான் அடைந்த அபிப்பிராயம் இதுதான். சவுக்ககார சங்கீதத்தை அஸ்திவாரமாக ஆரம்பித்து அதன் மேல் குழைவு கமகம் புர்கா முதலிய நகாசு வேலைகளை செய்து சங்கீதத்தை சிறப்பிக்க செய்வதுதான் கர்நாடக பாணி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க வாசிக்கிற துரித காலம்லாம் என்ன, நீங்க கடைசியில ஒரே போடா போட்டுட்டீங்க, சவுக்க காலம் தான் வேணும்னு விட்டு. அதுதானே நமக்கு ஆதாரம். அது சொல்லிண்டா வருமா? ஞானம் வேணும், குருகுல வாசகம் வேணும், நல்ல சேர்க்க வேணும். ஞானம் வேணும்னு விட்டீங்க. ஆமா, அப்புறம் இனிமே நமக்கு பேசுறதுக்கு இடம் இல்ல. நாகசுர கலைஞர் டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் பங்கு கொண்ட